எனக்கு ஒரு வருஷமா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்பல இருந்து எனக்கு சுகரும் வந்துருச்சு. எனக்கு 2 மாசமா வயித்துல பயங்கரமான வலி வந்துச்சு. மாபூர் நகர்ல எல்லா இடத்துலயும் பார்த்து அப்புறம் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம். எனக்கு பான்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். இங்க இருக்கிற பேஷண்ட் வந்து இப்பதான் இங்க முத தடவை வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்க பேரு? வணக்கம்மா, என் பேர் கோபால் கவுடா. ஓகே, எங்க இருந்து வரீங்க? மாபூர் நகர்ல இருந்து வரேன். ஓகே, உங்க வயசு என்ன இருக்கும் சார்? 47. ஓகே, டாக்டர் உங்களுக்கு என்ன கேன்சர்னு சொன்னாங்க? எனக்கு பான்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க. பான்க்ரியாட்டிக், ஓகே. இந்த பான்க்ரியாட்டிக் சம்பந்தப்பட்ட அறிகுறி, அதாவது இந்த கேன்சருக்கான அறிகுறி உங்களுக்கு எப்படி வெளியில தெரிய வந்தது? மேடம், எனக்கு 1 வருஷமா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்பத்துல இருந்து எனக்கு சுகரும் வர ஆரம்பிச்சது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சுகர் இருக்கிறதுனால வெயிட் குறையுதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் அதை பெருசா கூட எடுத்துக்கல. எனக்கு 2 மாசமா வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. சாப்பிட்டா கூட ஃபுட்டு உள்ளுக்கு போகாம வலி வர ஆரம்பிச்சது. அங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் போய் பார்த்தேன். அவர் சொன்னாரு கேஸ் ப்ராப்ளமா இருக்கும்னு சொன்னாரு என்கிட்ட. நான் அதை கூட பெருசா எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வலி அதிகமாக மாவூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். மாவூர்ல என் பிரச்சனைகளை சொன்னேன். அப்புறம் சிடி ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பான்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஹைதராபாத் போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அங்க டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செக் பண்ணாங்க. உங்களுக்கு பான்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, 4th ஸ்டேஜ்ல இருக்கு, உனக்கு கீமோ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அன்னைக்கே சொல்லிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கீமோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்ல பார்த்து புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நேராக கிளம்பி இங்கே வந்துட்டோம் மேடம். ஓகே, நீங்க சுகருக்கு மட்டும்தான் 1 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பான்க்ரியாட்டிக் கேன்சர்னு தெரியாததுனால சுகருக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க? ஆமா. சோ உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு பான்க்ரியாட்டிக் கேன்சர்னு தெரிய வந்தப்போ எப்படி இருந்தது? அத பத்தி சொல்லுனா எனக்கு அழுகும். பரவாயில்ல சார், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க சார். பாதி நோய் நம்ம தைரியமா இருந்தாலே சரியாயிடும், சீக்கிரமாவே குணமாயிடும் சார். நீங்க ஃபீல் பாருங்க, இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க யூடியூப்ல கூட பாத்தீங்கல்ல எவ்வளவு பேரு ரிவ்யூஸ் பாத்திருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் 6 மாசம் அங்கே வேலை செஞ்சேன். அப்புறம் வெளியில் அப்போ கொரோனா வந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்ன ரியல் எஸ்டேட்டும் பண்ணேன். ஓகே சரி, டாக்டர் வந்து உங்களுக்கு எதனால வந்துச்சுன்னு எதுவும் சொன்னாரா? வழக்கமாக டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கண்டிஷன் எப்படி இருக்கு, எதனால வந்துச்சுன்னு. உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலை மேடம். அது எப்படி வந்ததுன்னு எதுவும் சொல்லலை. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கு உண்டான மெடிசனை கொடுத்தாங்க, அதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது கேன்சர் இருந்திருக்கா இல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா? எங்க அம்மாக்கு இருந்தது. அம்மாக்கு இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வந்திருக்கு. எங்க அம்மா லிவர் கேன்சர்ல இறந்துட்டாங்க. ஓகே, குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க சார் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம்? எல்லாரும் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்களா? எல்லாம் தைரியம் கொடுத்தாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. நல்லா பாத்துக்கிறாங்க, நல்ல கண்ட்ரோலா இருக்கீங்க. ஏன் சார் பரவாயில்ல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களை புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் நல்லபடியா குணப்படுத்துவாங்க. அந்த தைரியத்தை நான் நிச்சயமா உங்களுக்கு தருவேன். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இங்க வந்து குணமானதுனால. தேங்க்யூ மேடம், எனக்கு இங்க டாக்டருடைய உதவியால இப்போ சந்தோஷமா இருக்கு, அதனால வாழ்வேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி சார், தைரியமா இருங்க சரிங்களா? சரிங்க.